வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். முன்ன காலத்துல மாதிரி நடிகர்களுடைய படம்னு சொல்லி தியேட்டருக்கு போன காலம் போயிட்டு இப்ப டைரக்டர்களுடைய படம்னு சொல்லி தியேட்டருக்கு போற காலம் வந்து வந்தாச்சு. ஒவ்வொரு படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நடிகர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த காலகட்டத்துல டைரக்டர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எல்லா ஒரு யூத் அட்டென்ஷனையும் வந்து கிராப் பண்ண ஒரு டைரக்டர்னா லோகேஷ் கனகராஜ் தான். சோ இவருடைய மாநகரம் படம் வந்து எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அதை தொடர்ந்து அவருடைய ரெண்டாவது ப்ரொடக்ஷன் வெஞ்சரான நம்மளுடைய கைதி படம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிம் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு கௌரவத்தையுமே வந்து பெற்றிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரெண்டாவது படத்துலயே வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்ச நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய யூனிக்கான ஸ்கிரீன் பிளே மற்றும் அவருடைய டைரக்ஷனுடைய டைரக்ஷன் ஸ்கோப்னால வந்து பாத்தீங்கன்னா விஜயுடைய அட்டென்ஷனை வந்து பிடிச்சாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா விஜயுடைய கேரியரே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரியான ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கதா வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கு சொல்லி அதன் மூலமா வந்து விஜயை போயிட்டு முதல் ஷாட்ல வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தளபதி 64 அப்டேட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா ஹாலிவுட்ல இருக்க எல்லா முன்னணி நடிகர்களுமே அந்த படத்துக்குள்ள வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டரா இருக்க நம்மளுடைய லோகேஷ் கனகராஜுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான் பார்க்க போறோம். ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எப்பயுமே வந்து கதைக்களத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர ஒரு டைரக்டர். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல வந்து கைதி படத்தை வந்து அவர் கார்த்திக்காகவே எழுதியில்லை, அவர் அதை யாருக்காக எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகர் மன்சூர் அலிகானுக்கு. ஸோ மன்சூர் அலிகான் வந்து இதை பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. ரொம்பவே வந்து சட்டலான ரொம்பவே வந்து வயலண்டான ஒரு கதையாக தான் எழுதியிருக்காரு. ஸோ ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு வர ஒரு கைதி வந்து நைட்லாம் ஃபுல்லா நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜான் விக் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே இது கிட்டத்தட்ட ஒரு ஜான் விக் ஷேட்ல இருக்க மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டு ஜான் விக்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த படத்துல நம்ம மன்சூர் அலிகான வைக்காம நம்ம கார்த்தியை உள்ளே கொண்டு வரலாம்னு சொன்னதுக்கப்புறம் படத்துடைய பட்ஜெட் வந்து எகிர்றதுனால இந்த படத்தை வந்து பெரிய லெவல்ல வந்து பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த படத்துல வந்து மன்சூர் அலிகான் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கான்பாஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இது போல பல சுவாரஸ்யமான வீடியோ கூட தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தமைக்கு நன்றி.